ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான சோயப் அக்தர் இந்திய அணியை ஒரு ஆபத்தான அணியாக உருவாக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு பேரை மட்டும் மாற்றம் செஞ்சால் போதும், இந்திய அணி எந்த ஒரு அணியாலும் வசைக்க முடியாது அப்படின்னு பதில் தெரிவிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான கருத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி தான் கைப்பற்றும் அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிச்சு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி யாருமே எதிர்பாராத வகையில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதனால இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி இவங்க இரண்டு பேரையும் பதவியில் இருந்து தூக்க வேண்டும் அப்படின்ற கருத்து ரொம்பவே அதிர்ச்சி. இருந்தாலும் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான மூன்று விதமான தொடருக்கும் விராட் கோலியை கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்காரு. தற்போது செய்தியாளர்களை சந்தித்த சோயப் அக்தரிடம் நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கும் போது, இந்திய அணிக்கு ரோஹித் சர்மாவை கேப்டனா மாத்தணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு தேவையில்லை, கடந்த 3-4 ஆண்டுகளா விராட் கோலி இந்திய அணி ரொம்ப ஒரு வெற்றிகரமான அணியை தான் வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க, ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது, ஆனா தற்போதைக்கு விராட் கோலி இந்திய அணி வழிநடத்தினாதான் அது நல்லா இருக்கும். அதே சமயம் இந்திய அணியில மாற்றம் செய்யப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தலைமை பயிற்சியாளர் மற்றும் தேர்வுக்குழு. இந்த இரண்டு பேரையும் மாற்றி ஒரு சரியான குழுவை நாம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணியை எந்த ஒரு அணியாலும் வசைக்க முடியாத ஒரு ஆபத்தான அணியை விராட் கோலி உருவாக்கி காட்டுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மனா மற்றும் கேப்டனா விளங்கும் விராட் கோலிக்கு பயிற்சியாளர் மற்றும் தேர்வுக்குழுல மற்றும் மாற்றத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே இந்திய அணிக்கு போதுமானதா இருக்கும். மற்றபடி அந்த அணிக்கு கேப்டனை எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சோயப் அக்தர் இந்த அறிவுரையை இந்திய அணிக்கு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் பிசிசி இதையெல்லாம் ஏற்று அதை கேட்டது போல செயல்படுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.